Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். அது என்ன ட்ரிங்க்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான ஹோம் ரெமெடி தாங்க. ஆக்சுவலா இப்பலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்குங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஏப்பம் வரும், சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் ஏப்பம் வரும் ஜாஸ்தியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் வயிறு வந்து பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் வயிறு வந்து உப்பசமாக இருக்கும், ஒரு மாதிரி உப்பி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வாயு தொல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயுனால் ஏற்படுற ப்ராப்ளம் தான். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு தூங்குறதில்ல, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றதில்ல, ஸ்ட்ரெஸ் அதிகம், ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமும் வராது நைட்டில். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சரியாக டைமுக்கு தூங்கலைன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகவே வரும். இப்போ எப்படி பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து எடுத்திருக்கேன். சீரகம் இந்த அளவு இருந்தால் போதும், கால் ஸ்பூன் சீரகம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் புதினா இலை, ஆறு புதினா இலை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து தண்டு மாதிரி இருக்கிறது போட வேண்டாம், இந்த முனையில் வரும் இல்லைங்களா அந்த லீஃபு அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஆறு பீஸ் வரா மாதிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பு, கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி, ரெண்டு டம்ளர் தண்ணி வேணும். இப்போ எப்படி பண்ணலான்றதை காமிக்கிறவாங்க. கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், இப்போது ரெண்டாவது டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நான் பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சிட்டேன், இப்போ நம்ம இதை ஐ ஃப்ளேம்ல வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சோம்பு போட்டுடலாம். இப்போ சீரகமும் போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஆக்சுவலாக இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். சோம்பு சீரகமும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஆக்சுவலாக சோம்பும் சீரகமும் ரெண்டுமே வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் கூட பார்த்தோன்னா தெரியும், நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் வெளியில் வந்ததுமே நமக்கு சோம்பு சம்மந்தமானது அந்த அப்புறம் பள்ளி மிட்டாய் அந்த சீரகம் சம்மந்தமானது கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து காரசாரமாக சாப்பிட்டுட்டு வந்தால் கூட அது வந்து டைஜஷன் பண்ணுன்றதுக்காக தான். ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக காரம் எடுத்துக்கிறவங்களுக்கு கூட செட் ஆகாது. இப்போ ரொம்ப காரமாக நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோன்னா கூட நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணி குடிச்சிங்கன்னா உடனே டக்குன்னு உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளராக ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆஃப் பண்ணுற தருணத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கல்லுப்பு வந்து போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி புதினாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுறேன். இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. கொத்தமல்லி புதினா சோம்பு சீரகம் அதோட சேர்த்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே நமக்கு போகும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதோட தண்ணியும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். நல்லா வந்து இப்போ வார்ம் வாட்டராக இருக்கும் பொழுது டம்ளரில் மாற்றிக்கிட்டு நம்ம குடிக்கலாம், அது வரையும் ஆறட்டும். தண்ணி இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வெறும் தண்ணி மட்டும் அப்படியே இதில் ஊற்றலாம்.
பாத்தீங்களா கரெக்ட்டா அதே மாதிரி ஒரு டம்ளர் காயிடுச்சு வார்மா இருக்கும் பொழுது நீங்க வந்து குடிச்சிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் லேடிஸ் வந்து மார்னிங் வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நம்ம வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிறோம் லேட்டாக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அப்புறம் வந்து காலையில் ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் சில பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது நம்ம ஸ்பைசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால அவுட் சைட் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து நம்ம இப்போ காரமாக ஏதாவது சாப்பிட்டோனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை வந்து ஹோம் ரெமிடியை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து அந்த பெயினும் ரிலீஃப் ஆகிடும் வந்து நம்ம பப்ளிக் பிளேஸ்லலாம் ஏப்பம் வர்றதெல்லாம் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இது உண்மையாலுமே நல்ல சால்வ் பண்ணும் இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து நான் ட்ரை பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ